ஹாய் காய்ஸ், ஐம் பிரசாந்த். நம்மளோட லாஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ட்ரெயின் பிளாக்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். மைசூர், மயிலாடுதுறை இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஒரு பிளேஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ வந்துட்டோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ திருச்செங்கோடுக்கு வந்திருக்கோம். திருச்செங்கோட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு ஹில்ல தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். திருச்செங்கோட்டுனாலே மேக்ஸிமம் இந்த லோக்கல் பீப்புள்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி டெம்பிள் அப்படின்னு. ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில், இது ஒரு ஹில் டெம்பிள். இந்த டெம்பிளை தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோரிங் பண்ண போகிறோம். தனியாக இல்லை, நம்ம கூட நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அவங்க ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வந்ததும் நான் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம மலை கோயிலுக்கு எப்படி போகிறது, பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம ட்ராவலிங் அண்ட் ஃபோர்ஸ் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லே கணக்கில் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. இந்த கோயிலில் செம அட்வென்ச்சர்ஸ் அப்புறம் த்ரில்லிங்கான விஷயம்லாம் நிறையா இருக்குது. அது ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு டீட்டெயிலிங்காக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இதுதான் இப்போ நம்ம போகிற இந்த அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயிலுக்கு போகிற ஆர்ச்சோட என்ட்ரன்ஸ். அப்புறம் இவங்க தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர். இவன் பேர் கார்த்தி, இவன் பேர் வந்து வெங்கடேஷ். இவங்க ரெண்டு பேரோட தான் இன்றைக்கி நம்ம இந்த மலை ஏற போகிறோம். செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். வாங்க, போக போக மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். என்னது இருபது அடியில் ஒரு பாம்பு சிலை நம்ம படிக்கட்டேற ஒரு வழியிலேயே இருக்கும். வாங்க, அதை அப்படியே பார்த்துக்கிட்டு மேலே ஏறலாம். கைஸ், அந்த 20 அடி பாம்பு உருவச்சிலை, சி நாகர் உருவச்சிலைன்னு சொல்லலாம். ஓகேவா, இங்கே ஒரு மூவியோட சாங்கும் கூட ஒரு பழைய சாங் ஒன்று எடுத்திருக்காங்க. அதோடய கிளிப்ஸ் வேணால் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பாருங்கள். கைஸ், அப்புறம் இந்த திருச்செங்கோடுக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் வைஸ் நீங்கள் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்து நாமக்கல், அப்புறம் வந்து சேலம், அதை விட்டால் ஈரோடு. ஈரோட்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வரும். அப்புறம் வந்து சேலத்துலேருந்து ஒரு 45, அப்புறம் வந்து நாமக்கல்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வரும். பக்கத்தில் ஜங்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ். ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு செங்குத்தாக போகும். அதனால தான் மூச்சு வாங்குது வேறு. மதியான டைம் வேறு. வாங்க, போகப்போ பொறுமையாக ஒரு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்கடா போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாறை பாருங்கள், எவ்வளோ பெருசுக்கு ஒன்று தனியாக நின்றுக்கிட்டு இருக்கு. வியூ பாருங்கள், இது சும்மா ஒரு கால்வாசி தான் நம்ம ஏறியிருக்கோம். அதுக்கே நம்ம ஒரு டாப் லெவலுக்கு வந்துட்டோம். இன்னும் போகப்போ இன்னும் ஏறுறப்போ இன்னும் செம்ம டாப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, வாங்க மேலே போகலாம். கைஸ், அப்புறம் ஒரு இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருச்செங்கோடு ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் டெம்பிள் டாப் வந்து அந்த ஹில்லோட டோட்டல் ஹைட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260 அடியில் தான் இந்த கோயில் இருக்குது. அப்புறம் வந்து டோட்டல் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 படிக்கட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்களே இந்த மாதிரி நிழற்குடம், இலைப்பாறும் அறை எப்படி வேணால் சொல்லலாம். இந்த மாதிரி வர அந்த பக்தர்களுக்கெல்லாம் நிழல் கூடமாக இந்த மாதிரி பிளேசஸும் கட்டி வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒரு 15-20 பக்கத்தில் இருக்குது. வந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் மலைக்கு மேலே ஏற ஆரம்பிக்கலாம். கைஸ், இந்த மலைக்கோயிலுக்கு மேலே ஆக்சுவலாக 2 ஃபேமஸான டெம்பிள்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அர்த்தநாரீஸ்வரர் டெம்பிள், இன்னொன்று வந்து அங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அங்கே டாப்பில் உங்களுக்கு வந்து உச்சிப்பிள்ளையார் கோவில்னு ஒன்று இருக்கும். அது செம டாப்பில், அதுதான் செம அட்வென்ச்சராகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அர்த்தநாரீஸ்வரர் டெம்பிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த உச்சிப்பிள்ளையார் கோவிலையும் கவர் பண்ணலாம். கைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இன்னொரு ஆர்ச்சும் கூட இருக்குது, அந்த நில்லர் கூடம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி ஏகப்பட்டது இங்கே இருக்குது. இந்த ஸ்டெச் பாருங்கள், படிக்கட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வர வர ஸ்டெப்ஸில் அப்படியே விளக்கும் ஏற்றுவாங்க, சூடமும் ஏற்றுவாங்க. கைஸ், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மலைக்கோயிலில் டோட்டலாக மேலே மலைக்கு டாப் ஏறுறதுக்கு எந்தெந்த வேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பஸ் வே இருக்குது, அதாவது பைக்கு காரு எதில் வேணால் நீங்கள் வரலாம். இன்னொன்று வந்து இந்த ஸ்டெப்ஸ், மேக்ஸிமம் மேஜராக இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ஸ்டெப்ஸ் அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வீடியோலே தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி மூச்சு வாங்கிட்டு ஏறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதனால் மேக்ஸிமம் ஸ்டெப்ஸ் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்று பஸ்ஸு இல்லை கார்.
Guys, அப்புறம் இந்த கோயிலுக்கு நீங்க வரீங்க அப்படினா ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் அது இன்ஃபர்மேஷன் அறிவுரை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கங்க நீங்க கோயிலுக்கு வரீங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட வாங்க இல்ல எப்படி வேணா வாங்க தனியா மட்டும் வராதீங்க இப்போ நின்னு பேசலாம் அனுமன் அதாவது ஐயோ அது பேர் மறந்துச்சே குரங்கு அதாவது குரங்குகள் இங்க நிறைய இருக்கும் அதனால நீங்க பேக் கொண்டு வரப்ப இந்த மாதிரி பேக் பேக்ஸ் கொண்டு வந்துருங்க நமக்கு இந்த மஞ்சள் போய் கட்டை போய் இதெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க எப்படி அது பிடுங்கி எல்லாத்தையும் தூர் வாரிடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு பேக் பேக்கை கொண்டு வாங்க அதில் ஒரு தண்ணி பாட்டில் கொண்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க கோயில் டாப்புக்கு நம்ம வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸு அந்த மாதிரி குளிர்பானங்கள் இங்கே இருக்கும் வேணும்னா வந்து சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி கீழே இங்கே ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நீங்கள் அடிவாரத்தில் வாங்கினாதான் மற்றபடி இங்கே மேலே கோயிலில் வந்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் உங்களுக்கு விற்கும் இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸ் இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு சண்டே அப்படிங்கிறதுனால க்ரௌடு கொஞ்சம் இருக்குது மற்றபடி நீங்கள் வீக் டேஸ்லலாம் வந்தீங்கன்னா க்ரௌடே இருக்காது அதையும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்துக்குங்க வியூஸை பாருங்கள் இதுதான் அந்த கீழேருந்து அந்த சிவசிவன் ஒன்று பார்ப்போம் இல்லை அது இதுதான் இதுதாங்க இந்த கோவிலோட டாப் வியூ கைஸ் அப்புறம் இந்த அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவிலோட டைமிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்னிங் 6:00 ஈவினிங் 6:00 வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும் வீக்லி 7 days இந்த கோயில் ஓப்பனில் தான் இருக்கும் நீங்கள் மேபி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் கோயில் க்ரௌடு இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சண்டே அப்படிங்கிறதுனால ஓரளவு க்ரௌடு இருக்குது கோயிலோட என்ட்ரன்ஸ் இந்த நுழைவாயிலுக்கு இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயில் போகிற வழி ஃபஸ்ட்டு நம்ம சாமி தரிசனத்தை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உச்சி பிள்ளையார் கோயிலெலாம் நம்ம பார்க்கலாம் கைஸ் இப்போ கரெக்டாக டைம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:40 இப்போ வர டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அர்த்தநாரீஸ்வரர் அந்த மெயின் சன்னதி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது வந்து 3:00 ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம அர்த்தநாரீஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உச்சிப்பிள்ளையார் கோயில் அதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இப்போ டோட்டலாக பசங்களாக சேர்ந்து வந்திருக்கோம் அந்த ரெண்டு பேரோட தான் வந்திருக்கோம் அங்கே உட்காந்துருக்காங்க பசங்களாக சேர்ந்து வந்ததுனால ஒரு கீழேருந்து அடிவாரத்துலேருந்து மேலே மலைக்கு வந்து ஒரு 30-35 minutes நாங்கள் மேலே ஏறிட்டோம் நீங்கள் வர வேகத்தை பொறுத்து டைமிங்ஸ் மாறும் 1 hour கூட ஆகலாம் இல்லை இன்னும் சீக்கிரமாக கூட வரலாம் அது நீங்கள் ஏறுற வேகத்தை பொறுத்து மாறுபடும் சரி ஓகே வாங்க கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் இந்த கோயிலை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தரிசனம் பண்ணிட்டு உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு நம்ம போகலாம் வாங்க கைஸ் அப்படியே இந்த கோயிலோட சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் எதுக்கு நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி காலியாகிடுச்சு கொண்டு வந்த வாட்டர் கேன் தண்ணி அது இங்கே வெளியில் ஏதோ ஆரோ வாட்டர் வருதாமா அதை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே சின்ன சின்ன கிளிப்ஸ் அப்படியே கவர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன் இதுதாங்க ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க கைஸ் இப்போ ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:15 ஆயிருக்கும் கோயிலோட சன்னதி இன்னும் ஓப்பன் பண்ணல நட திறக்கலை நட சரி ஓகே திறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு பிளான் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு இப்போ உச்சி பிள்ளையாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த அர்த்தநாரீஸ்வரரை பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் வாங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம உச்சி பிள்ளையார் கோயிலை பார்த்துட்டு அடுத்து இங்கே வரலாம் கைஸ் இந்த கோயிலில் வந்து செப்பரேட்டாக எந்த அன்னதானம் இப்போ பழனிலெல்லாம் போடுறாங்கல்ல லைனில் க்யூவில் நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி இங்கே எதுவும் க்யூஸ் இருக்கிற மாதிரி தெரியல மேபி இந்த பரிகாரத்துக்கு இந்த மாதிரி வரவங்க பிரசாதம் கொண்டு வருவாங்கள்ல பொங்கல் இந்த மாதிரி கொண்டு வருவாங்கள்ல அது வேணால் மேபி இருக்கலாம் அது வேணால் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் கைஸ் இது வரைக்கும் ஒரு சில கண்டென்ட் பார்த்துருப்பீங்க அது வந்து சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி தான் ஒரு மூவியோட ட்ரையல் மாதிரி தான் பட் ஆனால் இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே ஸ்டார்ட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இப்போ தான் நம்ம உச்சி பிள்ளையார் ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஸ்டார்டிங்கே ஒரு பாறையில் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கல் ஏதோ செங்குத்தாக ஒன்று நின்றுட்டுருக்கு அப்புறம் அங்கே பின்னாடி பேக்ரவுண்ட் தான் பயங்கரமாக இருக்குது நம்ம பாய்ஸ் எல்லாம் இங்கே நடந்து போயிட்டுருக்கானுங்க இங்கே ஒரு ஒத்த கல் மட்டும் தனியாக செங்குத்தாக நின்றுக்கிட்டு இருக்குமாமா அந்த கல்லையும் நம்ம அப்படியே பார்த்துட்டு மேலே ஏறலாம் இந்த வியூஸை பாருங்கள் இன்னும் மேலே உச்சி பிள்ளையார் போக போக செம்மையான ஒரு வியூவாக இருக்கும் பார்த்தீங்களா நம்ம பாய்ஸ் செம்மையாக இருக்குல்ல இதுதாங்க அந்த ஒத்த கல் அப்படியே பார்த்தீங்கன்னா எந்த பேலன்ஸும் இல்லாமல் அப்படியே நிற்குது பாருங்கள் கீழே அப்படியே ஊர் எப்படி ஒரு பாறை பார்த்தீங்களா கைஸ் இது ஒரு 1 of the way இது வரைக்கும் கொஞ்சம் ஏதோ செதுக்கி வச்சுருந்தாங்க பாறை மாதிரி ஸ்டெப்ஸாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதே மாதிரியே தான் பாறையில் கல்லு முள்ளில் நடந்து வர வேண்டியது தான் நிறையா பேர் இன்றைக்கி வந்திருக்காங்கங்க ஆனால் சண்டே அப்படிங்கிறதுனால நிறையா பேர் இருக்காங்க எம்மா
தலைவனுங்க பார் படுத்துட்டே தான் பண்ணிட்டு இருக்கானுங்க, வீன் பார்த்துட்டு இருக்கானுங்க. பசங்கள்லாம் அப்படியே பாவம் சோந்துட்டாங்க. உள்ளூரில் இருந்துக்கிட்டே இந்த கோயிலுக்குலாம் இவ்வளோ நாள் வராமல் இருந்திருக்குங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம கவர் பண்ணலாம். இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா அதையும் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்மளோட லைவ் லொக்கேஷன்ஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேடா காய்ஸ், அங்கே பாருங்கள் டாப்பில் உங்களுக்கு தெரியுதா உச்சி பிள்ளையார், அந்த சின்னதாக மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயில் தாங்க உச்சி பிள்ளையார். இங்கே வியூஸை பாருங்கள், இங்கே நம்ம பயப்பிள்ளைங்க. பரவாயில்லைங்க, இன்றைக்கி வெயில் தான் அடிக்குது. நாங்கள் கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கோம், ஒரு 4:00 3:50 அந்த டைமுக்கு ரேஞ்சில் வந்ததுனால வெயில் அவ்வளோக்கும் இல்லை. நீங்களும் வந்தீங்கன்னா இதே டைமை மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. காலையிலலாம் வந்துட்டிங்கன்னா கொட்டை வெயில் அடிக்கும். காய்ஸ் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ரெண்டு பாறை செங்குத்தாக நின்றுட்டுருக்கு. இங்கே வியூஸை பாருங்கள், இங்கே அம்மாளுங்க பின்னாடி உச்சி பிள்ளையார் மூச்சு வாங்குவாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க போகலாம். அங்கே பாருங்கள் நம்ம வந்த கோயில் அத்திராதீஸ்வரர் கோயில் அங்கே இருக்குது. இங்கே பாறை வியூஸை பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக அந்த கஷ்டம் தெரியாமல் போகலாம். தனியாலாம் வந்துடாதீங்க, ரொம்ப கஷ்டம். இங்கே இப்போ அதுக்கு தான் டாப்புக்கு நம்ம இப்போ போகிறோம். செம்ம பிளேஸுங்க. ஆனால் இவ்வளோ நேரம் மேலே ஏறிக்கிட்டு இருந்தோம், இப்போ கீழே இறங்குறோம். இதெல்லாம் நான் ஆக்சுவலாக யூடியூப் வீடியோஸில் தாங்க நான் பார்த்துருக்கேன் இந்த கோயிலை. ஆக்சுவலாக நானும் ஒரு நாமக்கல் காரன் தான், பட் இருந்தாலும் இவ்வளோ நாள் நான் வராமல் இருந்திருக்கேன். இங்கே பாருங்கள் ஒரு குளம், செம ஸ்டீப்பான ஒரு இடங்க இது. இது வரைக்கும் ஒன்றும் தெரிஞ்சிக்கல. பார்த்து போங்கடா தம்பி, சம்பவம் பண்ணி விட்றாதீங்க. அண்ணனுக்கு பதில் சொல்ல முடியாது அப்புறம் ஊரில். இங்கே பாருங்க இவ்வளோ நேரம் கீழே இறங்கிட்டு இருந்தோம், இப்போ திருப்பி மேலே ஏறுறோம். கண்ணை கீழே வச்சு கொஞ்சம் பாரு ராஜா. ப்ளீஸ் மேலே ஏறுங்க. பொறுமை பொறுமை பொறுமை. கம்பியை பிடிச்சிட்டு ஏறுங்கப்பா. கம்பி வேற மெலிசா இருக்கு, எங்க புடிங்கிட்டு வந்துருவோம். இது பாருங்க நான் அப்படியே வீடியோ எடுத்துட்டே போறேன், பாருங்க நீங்க எப்படி இருக்குன்னு. கண்டென்ட் பேச விடுங்கடா நீங்க வேற. செம்ம அட்வென்ச்சருங்க ஆனா, செம்ம அட்வென்ச்சர். பட் ஆனா பாக்குறவங்களுக்கு இது சும்மா சாதாரணமா தான் தெரியும். வந்தீங்கன்னா தான் அதோட ஃபுல் அது என்ன சொல்லலாம் ஒரு வியூ தெரியும். அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க கோயில் பாருங்க. வியூ ஆஃப் தி உச்சி பிள்ளையார் கோவில். எப்பயுமே ஐயர் ஒருத்தர் இருப்பார். ஓகே இதுதாங்க டாப் வியூ உச்சி பிள்ளையார் கோவில். பாய்ஸ் எப்படி இருக்கு? ஹாய் ஃபைனலா வந்தாச்சு உச்சி பிள்ளையார். ஆக்சுவலா இதுதான் கோயில். இங்க கோயிலுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இங்க ஒரு தனியா பாறை இருக்கு. இதுதான் ஏதோ மலைசாமி அப்படின்னு ஏதோ சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா அங்க டாப்ல இருக்கிறது தான் விளக்கேத்துற இடம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சுத்தி போற இடம் இதுதாங்க வியூ. உச்சி பிள்ளையார் கோவில் இருந்து சிட்டியை பார்க்குற வியூ சூப்பராக இருக்குல்ல. நாங்கள் அப்படியே இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர். ஆமாம் அங்கே பாருங்க குச்சி வச்சு தடுத்துருக்காங்க போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆமாம் இல்லை இல்லை அதான் இந்த படிக்கட்டு இருக்குல்ல, படிக்கட்டு இருக்குல்ல உச்சி பிள்ளையார தரிசனம் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். பாய்ஸ் ரெடியா? வணக்கம் வாங்க போகலாம் வாங்க. அதுதானே இருக்கு
பாருங்க வியூ கைஸ். சக்சஸ்ஃபுல்லா இந்த ஒரு அட்வென்ச்சரான உச்சிப்பிள்ளையார் டெம்பிள் நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. ஒரு செம அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ், ஒரு பிளேஸ் இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்போ நம்ம கவர் பண்ணியாச்சு. சரி ஓகே வாங்க, இதுக்கப்புறம் திருப்பி வந்த வழியிலே தான் நம்ம போவோம், அதை திருப்பி கவர் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் கீழே அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அதை பற்றி அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ப்ரோ ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே டன். இந்த டெம்பிளுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா பஸ்லேயும் வரலாம், அப்புறம் கார் பைக் வெஹிக்கிள் எதில் வேணால் வரலாம் அப்படின்னு. அந்த கார் பைக் எல்லாம் பார்க்கிங் பண்ணுற பிளேஸ் இது தான். நல்லாயிருக்குல்ல கைஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் நம்ம சாமி தரிசனத்தை முடித்தாச்சு. உச்சிப்பிள்ளையார்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு செம ஒரு த்ரில்லிங்கான ஒரு பிளேஸாக இருந்திருக்கும். பாய்ஸ் சொல்லக்கூடாது ஏதாச்சும், எப்படி இருந்துச்சு இந்த பிளேஸ்? இந்த ஒரு அட்வென்ச்சரான ஒரு பிளேஸை வந்து இந்த ஒரு ட்ரிப் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, ஒரு ரொம்ப ஒரு கெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துச்சு, நல்ல ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? என்னோட நண்பன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த நண்பனுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. சரி ஓகே வாங்க, இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் தான் கீழே போகிறோம், அதெல்லாம் நம்ம எப்படி போகிறோம் எவ்வளோ ஃபேர் அதெல்லாம் உங்களுக்கு நான் போக சொல்கிறேன். கைஸ் இப்போ இந்த அர்த்தநாரீஸ்வரரோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே வந்து இப்போ எல்லா கோயில்லையும் இருக்கிற மாதிரி நார்மலான ஒரு சிலை வடிவம் இருக்காது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் கலந்த ஒரு சிலை வடிவமாக தான் இங்கே இருக்கும். அதாவது சிவனும் பார்வதியும் கலந்த உருவச்சிலையாக தான் இங்கே இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் இருக்கும். ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் இது. என்ன தான் சிவன் பெருமாளுக்கு ஒரு உகந்த கோவில் அப்படின்னு சொன்னாலும் முருகப்பெருமானும் இங்கே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடவுளாக தான் இங்கே இருக்கார். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கானுங்க. சரி ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:00 பக்கத்தில் ஆகிடுச்சு. இப்போ வந்தது ஸ்டெப்ஸில் வந்தோம், பட் ஆனால் இதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே பஸ் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இருக்குது. இங்கே அடிவாரத்துலேருந்து இங்கே மலை வரைக்கும் பஸ் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இருக்குது. அதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இப்போ போக பார்க்கலாம். இதுதாங்க கோயிலோட ஒன் ஆஃப் தி வியூ. ஆக்சுவலாக அதுக்கு அப்படியே வெளில வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா, ஒரு நல்ல ஒரு பெரிய இடம் தாங்க. அங்கே இருக்கு உச்சிப்பிள்ளையார். ஓகே ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் ஆக்சுவலாக பஸ்ஸு பைக்கெல்லாம் வரவே கீழே அடிவாரத்துலேருந்து மேலே மலைக்கு பஸ்ஸுங்கள்லாம் வருது, அந்த வழியில் தான் வரும். கைஸ் ஆக்சுவலாக இந்த மலைக்கோவிலில் வந்து டோட்டலாக 2 பார்க்கிங்ஸ் இருக்குது. இது ஒன்று, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி அங்கே பார்த்தது ஒன்று. இந்த பார்க்கிங்கில் தான் பார்த்திங்கன்னா அங்கே பின்னாடி ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது, வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடு காளை மாடு இதெல்லாம் நேர்ந்து விட்ருக்காங்க. இதுதாங்க கோயில். இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக தாங்க இருக்குது, முகத்த டைமுங்கிறதால கொஞ்சம் அதிகமாக இருக்குது க்ரௌடு, அதுதாங்க ரீசன். இன்றைக்கி ஒரு முகூர்த்த தினம் அப்படிங்கிறதுனால நிறையா அதான் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கூட இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க, பட்டு அது எங்கே இருக்குன்னு தான் தெரியல. ஓ இங்கே போட்டிருக்கு கீழே செல்லும் வழி, இங்கே போனால் ஹோட்டல் கூட இருக்காமா? இங்கே பாருங்கள் காய்ஸ் காலமாடு. ஹாய் காய்ஸ், உங்கள் ஃபேமிலியோடலாம் வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வாங்க டாய்ஸு கிஃப்ட்டு பொம்மை அதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு, வாங்க வாங்க. ஹாய். இதுதாங்க அந்த ஹோட்டலுக்கு போகிற வழி. நம்ம சாப்பிடலாம் போகிறதில்ல, ஜஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிக்கிறேன். காய்ஸ் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே தான் நாங்கள் டீ காஃபி குடிச்சிட்டு அப்புறம் பஜ்ஜி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு, வேணும்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க, ஜூஸ் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே நிறையா இருக்குது, நீங்கள் மறக்காமல் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். காய்ஸ் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம், இங்கே கீழே அடிவாரத்துலேருந்து மேலே மலைக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு. அந்த பஸ்ஸு தாங்க இது. இந்த மாதிரி டோட்டலாக 4 பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரைவேட் பஸ்ஸஸோ கவர்மெண்ட் பஸ்ஸஸோ கிடையாது, இது வந்து ஆக்சுவலாக இந்த கோயில் நிர்வாகமே ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸு. ஓகேவா? இந்த பஸ்ஸு தான் ஆக்சுவலாக அப் அண்ட் டவுனுக்கு வரும். இந்த ரூட்டில் வந்து ப்ரைவேட் பஸ்ஸோ இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸோ எதுவுமே கிடையாது. ஓகேவா? இதில் ஃபேர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு டிக்கெட் எடுக்கிறப்ப நான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத
சொல்கிறேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்த கீழே போகிற இந்த ஜேர்னியை நான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். வாங்க. காய்ஸ் ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கிட்டோம். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நாமக்கல், இங்கே போனீங்கன்னா நம்ம திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். அந்த பஸ் வந்து நம்மளை இங்கே இறக்கி விட்ருவாங்க. இதுக்கப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டும் போவோம். இப்போ நம்ம செருப்பு அங்கே கழட்டி விட்டதுனால இப்போ அந்த செருப்பு போகிறதுக்காக திருப்பி நம்ம அந்த ஆர்ச் ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல அங்கே இப்போ நம்ம போகணும். இப்போ அதுக்கு நம்ம இந்த வழியாக போனோம்னா நம்ம இப்போ அந்த ஆர்ச் இருக்கிற இடத்துக்கு நம்ம போய் அங்கே செருப்பு போட்டு அங்கேருந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு போய்க்கலாம். இதுதாங்க பஸ்ஸோட டிக்கெட், 30 ரூபீஸ். ஒன் பர்சனுக்கு வந்து 10 ரூபீஸ், டோட்டல் 30 ரூபீஸ். கைஸ் இப்போ நம்ம வந்த வழியிலே வந்தோம்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல நாகர் சிலை, அதிலேருந்து ரைட் கட் பண்ணோம்னா நம்ம அந்த செருப்பு போட்ட அந்த ஆர்ச்சுக்கு போகலாம். அதே ரைட்டில் நம்ம போனோம்னா திரும்ப நம்ம மலைக்கு போகலாம். சரி ஓகே, வாங்க கீழே போய் நம்ம அந்த ஆர்ச்சுக்கிட்ட கழிச்சி விட்ட செருப்பை போட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். நாலு மொத்த நாலு பஸ் இருந்தாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலோட ஃபுல் விலாகையும் நம்ம கவர் பண்ணி முடிச்சிட்டோம் வித் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட. டே இங்கே வாங்கடா. எப்படா இருந்துச்சு? ஓகேவா? சரி சரி ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் கமெண்ட் சார். அந்த நம்ம டிராவலிங் என்ஃபோர்ஸ்மெண்ட் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேங்க. டாட்டா, பாய் பாய். Thank you.